ஓமை கவிஞர் சுரதா சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் சுரதாவின் பிறப்பு இருபத்தி மூணு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சுரதாவின் பெற்றோர் திருவேங்கடம் செண்பகம் அம்மையார் சுரதாவின் ஊர் பழையனூர் சிக்கல் தஞ்சை மாவட்டம் சுரதாவின் மனைவி பெயர் சுலோச்சனா சுரதாவின் மகன் கல்லாடன் மருமகள் ராஜேஸ்வரி சுரதா யாரிடம் தமிழ் இலக்கணங்களை கற்றார் சீர்காழி அருணாச்சல தேசிகர் சுரதா முதன் முதலாக பாரதிதாசனை சந்தித்த நாள் பதினாலு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று சுரதா பெயர் காரணம் பாரதிதாசன் மீது உள்ள பற்று காரணமாக சுப்புரத்தினதாசன் என்று மாற்றினார் அதன் பின்பு சுரதா என மாற்றிக்கொண்டார் சுரதாவை ஓமை கவிஞர் என்று அழைத்தவர் யார் ஜெக சிற்பியன் சுரதாவை கவிமன்னர் என்று அழைத்தவர் யார் கலைஞர் கருணாநிதி சேலம் கவிஞர் மன்றம் சுரதாவிற்கு வழங்கிய பட்டம் கவிஞர் திலகம் மூவேந்தர் முத்தமிழ் மன்றம் சுரதாவிற்கு வழங்கிய பட்டம் தன்மான கவிஞர் தமிழக இயலிசை நாடக மன்றம் சுரதாவிற்கு வழங்கிய பட்டம் கலைமாமணி சுரதாவின் எந்த கவிதை தொகுதி தமிழ் வளர்ச்சி கழக பரிசு பெற்றது தேன்மழை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக அரசு சுரதாவிற்கு வழங்கிய விருது கலைமாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தமிழக அரசின் முதல் பாவேந்தர் நினைவு பரிசை பெற்றவர் கவிஞர் சுரதா சுரதாவை மற்றொரு பாரதி பிறந்துவிட்டான் என்று கூறியவர் வாரா என்கிற பா ராமசாமி சுரதா எந்த திரைப்படத்திற்கு முதன் முதலாக உரையாடல் எழுதினார் மங்கேற்கரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சுரதாவின் இறப்பு இருபது ஜூன் இரண்டாயிரத்தி ஆறு சென்னை எண்பத்தி நாலு வயது சுரதாவின் படைப்புகள் சிரிப்பின் நிழல் தேன்மழை சாவின் முத்தம் குதட்டில் உதடு பட்டத்தரசி சுவரும் சுண்ணாம்பும் துறைமுகம் வார்த்தை வாசல் எச்சில் இரவு அமுதும் தேனும் தொடா வாலிபம் சுரதாவின் இதழ்கள் காவியம் இலக்கியம் ஊர்வலம் சுரதா விண்மின் நன்றி